செல்போன் வியாபாரம் செய்து பிழைப்பு நடத்தலாம் என்று எண்ணி இந்த கடையை திறந்த அமீருக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி. 2007 ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் கடையில் இருந்த சுமார் 10 லட்சத்திற்கும் அதிகமான செல்போன்கள் திருட்டு போனதை அடுத்து நண்பராக இருந்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முத்துக்குமார் உதவி செய்ய முன்வந்து கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் இந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை கைது செய்தனர். அப்போது அவர்கள் முத்துக்குமார் தான் இந்த கொள்ளை சம்பவத்திற்கு தலைமையேற்று நடத்தியதாக வாக்குமூலம் அளித்தனர். காவல்துறையினரால் பதிவு செய்யப்பட்ட அந்த வாக்குமூலம் சீடிதான் தற்போது நீங்கள் பார்ப்பது. அனுராதா உனக்கு எப்படி இவங்களோ பழக்கம்? எனக்கு வந்து அண்ணன் மகளா பேரு சுத்தமா கராத்தின் சொல்லுங்க. உங்க நண்பர்கள் யாராவது? அருண், முத்து, கார்த்தி. கார்த்தி 28 ஆம் தேதி என்ன பண்ணீங்க? 11 ஆம் தேதி வரைக்கும் நான் வந்து கேரளா மிஷன் ஸ்டார்ட் பண்ணேன். 12 மணிக்கு வேலை இருக்கு, 12 மணிக்கு வந்துருங்க சொல்லிட்டாங்க. எங்களை வந்து 12 மணிக்கு வர சொல்லிட்டாங்க. அதனால நாங்க கலந்து பேசா சார். சரி, போயிட்டு 12 மணிக்கு ஆஜராயிட்டோம். சரி, மெகாஸ்டார் கிட்ட ஆஜராயிட்டோம். மெகாஸ்டார் செட்டில் வந்து அவர் கார்ல வந்து இறங்குறாங்க. சரி, அந்த கடைக்கு பக்கத்துல யூனிசெல் பக்கத்துல இருக்க தம்பில. சரி, இறங்கிட்டு அவர் காய் குடுத்தாப்ல சார் நான் தொடங்குறேன். கார்த்திக், அருண், உள்ள போயிட்டு லைட் போட்டுட்டு அருண், நானு, கார்த்தி, முத்து செல்போன் முக்கிய குற்றவாளி யார் என்று அடையாளம் தெரிந்த பின்பும் அதிர்ச்சி அடைந்த அமீர் முத்துக்குமார் மீது நடவடிக்கை கோரி காவல்துறையிடம் தொடர்ந்து மனு அளித்து வருகிறார். ஆனால் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முத்துக்குமாரின் செல்வாக்கால் காவல்துறையினர் மிகவும் விசுவாசமாக தன்னையே மிரட்டி வருவதாகவும் குற்றம் சாட்டுகிறார் அமீர். கோர்ட்ல கேஸ் இருந்தேன். எங்க கடையில வந்து 9 லட்சம் ரூபாய் திருட்டு போயிருந்துச்சு. அது வந்து திருடினது வந்து கராத்தேவி முத்துக்குமார் தான் திருடிருக்காரு. அவர் காங்கிரஸ் மாவட்ட இளைஞரணி கொள்கையில் இருக்காரு சார். அவர் அவர் தான் திருடுன்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. திருடினாருன்னு 3ஆம் தேதி கோர்ட்ல நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். நாங்கள் அது விஷயமா எங்களை வந்து 4ஆம் தேதி வந்து கடையில் வந்து மிரட்டி
மிரட்டிட்டு போனாங்க. அஞ்சாம் தேதி அன்னைக்கு காலையில 11 மணிக்கு போலீஸ்ல போய் கோர்ட்ல கேஸ் செல் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி என் கடையை அடிச்சு உடச்சாங்க சார். 2007 என் கடையில திருட்டு போச்சு சார. எங்களுக்கு திருட்டுல பாத்தீங்கன்னா வந்து அவரு கராசேவி முத்துக்குமார் தான் சம்பந்தப்பட்டிருக்காரு. இதுல கூட இருந்தவங்க எல்லாமே வந்து கராசேவி முத்துக்குமார் கூட இருந்த திருடுனவங்க எல்லாமே வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அதை ஆனா அது கொடுத்து வந்து கராசேவி முத்துக்குமார் தான் திருடினாரு அப்படின்னா போலீஸ் இந்த நடவடிக்கை எடுக்கல சார். வரலையும் அவங்க வாக்குமூலம் பசங்க அந்த திருடர்கள் வாக்குமூலம் எல்லாமே போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு. அதுல நாங்க மேல் நடவடிக்கையும் கொடுத்து கமிஷனர் எல்லாத்தையும் கொடுத்து பெட்டிஷன் சிஎம் செல்ல வரல எல்லாத்துக்கும் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் நாங்க. ஆனா எந்த நடவடிக்கையும் யாரும் வரலாம் எடுக்கல. இத 25ஆம் தேதி பிப்ரவரி மாசம் வந்து எங்களுக்கு வந்து போலீஸ் வந்து எங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி தேவையில்லாம எங்க மேல ஒரு 10 லட்ச ரூபா மேல மேல ஒரு வழக்கு மாதிரி உங்களுக்கு ஒரு பொய்யான புகார சொல்றாங்க. பொய்யான புகார அவங்க என் மேல சுமத்துறாங்க. இதை விட எனக்கு 23ஆம் தேதி திருப்பி என்ன போலீஸ் கூப்பிட்டு நீ வந்து உன் என் மேல ஒரு 420 கேஸ் போட்டுருவேன் என்ன போலீஸ் மிரட்டுறதுனால 2 நாள் நான் தலைமுறை வரேன் சார். நான் 3ஆம் தேதி வந்து கோர்ட்ல வந்து கேஸ் கேஸ் ஃபைல் பண்ணுவோம். நாங்க கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம். என் கடையில வந்து நீங்க அடிச்சு உடச்சு கேஸ் கோர்ட்ல ஃபைல் பண்ணிருக்கீங்களா என்னால முடிஞ்ச நீ பாத்துக்க அப்படி சொல்லி அடிச்சு உடச்சிருக்காங்க சார். திருநாருங்கிறது காவல்துறைக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் அவருக்கு வந்து பாதுகாப்பு தான் அவர் கொடுக்குறாங்க போலீஸ். நான் வந்து எத்தனை பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் எந்த வேணத்துல சாதாரண ஒரு முட்டை கட்டுது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எங்களை திருடன் பண்றாங்க. அதுலேயே தெரிஞ்சு வேணாம் சார். நீங்க அது பொருள்களும் எடுத்து வச்சிருக்காரு. இருந்த போதும் முத்துக்குமார் மீது நடவடிக்கை கோரி தொடர்ந்து போராடி வருகிறார் பாதிக்கப்பட்ட அமீர்.